தமிழ்சார் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி பாலாஜி. நேற்று நிஃப்டி வந்து நமக்கு சைட்வே மார்க்கெட் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். 337 410 வரைக்கும் அப் ட்ரெண்டாக இருந்தால் ஐப்போலாம். 11,214 வந்து லோ லெவல். க்ளோஸ் அப்போனா 323, டவுனாக வந்து 291 பார்த்துருந்தோம். மார்க்கெட் சைட் வேணால் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் அண்ட் லோ பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்லுக்கு இமிடியேட் டவுன் கொடுத்தது. நமக்கு அதில் புட் ஆப்ஷன் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. அதுக்கப்புறமா சைட்வேல மார்க்கெட்டு ட்ராவல் ஆகிட்டு க்ளோசிங் டைமில் ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம 410 வரும்னு எதிர்பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 388 வரைக்கும் ப்ளஸ் வந்து 366ல் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம இப்போ நாளைக்கு என்ன மார்க்கெட்டுன்னு பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் வரை 11,366, ஐ வந்து 11,575, 10,998, க்ளோஸ் வந்து 408. அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா க்ளோஸ், டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா 11,216. பைவட்டு வந்து 11,285.50. சேம் ஓப்பன் அண்ட் லோ சேமாக இருந்தால் அப் ட்ரெண்டாக வந்தால் காலுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டவுன் ட்ரெண்ட் போதுன்னா புட்டுக்கு போகலாம். மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரொம்ப அப்புன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் பாசிட்டிவில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 20th மார்ச் எடுத்திருக்கோம். நிஃப்டி லாஸ் 75, கால் 11,400, இன்வெஸ்ட்மெண்ட் 4,400, 58.90 பை ரேட், ஸ்டாப் லாஸ் 37.50, டார்கெட் 67.55. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 648 ருபீஸ் கிடைக்கும். சேம் புட் ஆப்ஷன் 11,300, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2,955, பைபோ 39.4, ஸ்டாப் லாஸ் 28.10, டார்கெட் வந்து 43.90. ஒரு லாட்டுக்கு 337 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்குது. ஸ்லோவாக பிகினர்ஸ் எல்லாருமே நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் டெய்லி இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடு மினிமம் ஒரு 5 to 10,000 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிஃப்டியை வந்து கொடுக்குற டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரெகுலராக பண்ணிங்கன்னா ஓரளவு இந்த அளவுக்கு ஒரு லாட்டுக்கு 600 ஒரு 500 அந்தளவுக்கு ஒரு மினிமம் லாபத்தை நம்ம ரெகுலராக பார்க்க முடியும். All the best. Thanks for watching this video. நன்றி, வணக்கம். பாரதி பாலாஜி.